நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவி ஒருவர் சில மாதங்களாகவே வயிறு வீங்கிய நிலையில் வயிறு வலி என்று கூறி வந்துள்ளார் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று இறந்த நிலையில் ஆறு மாத சிசு ஒன்றை அந்த மாணவி பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியின் பெற்றோர்கள் விவகாரம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக சிசுவின் சடலத்தை வீட்டில் ஒரு பகுதியிலேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர் அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர் இதனை பார்த்துவிட பள்ளி மாணவிக்கு குழந்தை பிறந்த தகவல் காட்டுத்தீயாக பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் நடத்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின பாதிக்கப்பட்ட மாணவி தினமும் அந்த பகுதியில் உள்ள ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட செல்வது வழக்கம் அப்போது அங்கு பூஜை செய்யும் நாற்பத்தெட்டு வயதான பூசாரியான ராஜ் என்பவர் மாணவியிடம் நகைச்சுவாக பேசி கவர்ந்துள்ளார் ஒருநாள் கோயிலுக்கு அருகே உள்ள தனது வீட்டிற்கு யாரும் இல்லாத நேரத்தில் மாணவியை அழைத்து சென்ற பூசாரி குளிர்பானத்தில் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை பற்றி வெளியே சொன்னால் படிப்பு போய்விடும் என்று பூசாரி மிரட்டி அனுப்பியதாகவும் இந்த நிலையில் மாணவி கர்ப்பமடைந்ததாகவும் கூறப்படுகிறது தனக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல பயந்து மறைத்துள்ளார் அந்த மாணவி அதன்பின் கோயிலுக்கு செல்வதையும் மாணவி தவிர்த்துள்ளார் தன்னை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பூசாரி நல்லவன் போல அவ்வப்போது வீட்டிற்கு வந்து பார்த்தும் சென்றுள்ளான் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அந்த சிறுமியோ தனது வயிற்றில் குழந்தை வளர்வது கூட தெரியாமல் இருந்துள்ளார் அவ்வப்போது வயிறு வலிக்கிறதே என்று மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டதால் ஆறு மாதத்திலேயே வயிற்றில் வளர்ந்த சிசு இறந்து பிறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பூசாரி ராஜை பிடித்து காவல்துறையினர் இந்த வழக்கில் அவன் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கொடுமையான சம்பவம் தொடர்பான தடயங்களை சேகரித்து வருகிறார்கள் பள்ளி செல்லும் சிறுமியை பலாத்காரம் செய்து தாயாக்கிய கொடுடன் பூசாரி ராஜுவுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் பூசாரியின் மகளுக்கோ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சிறுமிகள் தங்கள் பெற்றோர் துணை இல்லாமல் நன்றாக பேசுகிறார் என்று நம்பி இதுபோன்ற நபர்கள் அழைக்கும் இடத்திற்கு தனிமையில் சென்றால் என்ன மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க